சாணக்கியா வழங்கும் அதிரடி பட்டிமன்றம். மீண்டும் மோடி 400க்கும் மேல். வெற்று கோஷமா யதார்த்த களமா? ஏப்ரல் 7 ஞாயிறு காலை 10 மணிக்கு சுகுணா ஆடிட்டோரியம், நேரு நகர், கோயம்புத்தூர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் VN வேணுகோபால், வாக்களிப்பீர் சைக்கிள் சின்னத்திற்கு. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு, பயம் எதற்கு? பிரதமர் மோடி எத்தனை முறை தமிழகத்திற்கு வந்தாலும் பாஜக இங்கு காலூன்றாது என்று முதல்வர் ஸ்டாலின் சபித்துள்ளார். விழுப்புரத்தில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கும் தேர்தல் அறிக்கை நம்முடைய நாட்டை படுகுழியில் தள்ளிய பாஜகவிடமிருந்து மீட்கும் தேர்தல் அறிக்கை, சாதிவாரி கணக்கெடுப்பு கூடாது என்று சொல்லும் கட்சி பாஜக, அந்த கட்சிக்கு பல்லாக்கு தூக்குவது யார்? பாமக நிறுவனர் ராமதாஸ் தன்னுடைய உயிர் என்று அவர் சொல்லிக் கொள்ளும் சமூக நீதி கொள்கைக்கு பரம எதிரான பாஜகவோடு கூட்டணி வைத்து அவர்களுடைய வேட்பாளர்களையும் பிரதமர் மோடியையும் அமித்ஷாவையும் போற்றி புகழ்கிறார். ஒரு அரசு நிர்வாகம் எப்படி இருக்கக்கூடாது, எப்படி அலங்கோலமாக செயல்படக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் 4 ஆண்டு கால ஆட்சி. பழனிசாமி தமிழகத்தை மட்டும் அடக்கு வைக்கவில்லை, அதிமுகவையும் சேர்த்துதான் அடகு வைத்திருக்கிறார். தமிழகத்தை வெள்ளம் புயல் தாக்கிய போது எட்டி கூட பார்க்காதவர் மோடி. வேட்டி கட்டினால் போதும், இட்லி பிடிக்கும், பொங்கல் பிடிக்கும் என்று சொன்னால் போதும் என்று நினைத்து கொண்டு வருகிறார். பிரதமர் மோடி மீண்டும் மீண்டும் எத்தனை முறை படையெடுத்து வந்தாலும் தமிழகத்தை பாஜக கைப்பற்றவே முடியாது. ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே உணவு, ஒரே அரசு, ஒரே கட்சி, ஒரே தலைவர் என்று ஒரே என்று ஒரேடியாக நாட்டை நாசமாக்கி விடுவார்கள் என்றார்.